ஹலோ கைஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெச்ஆர் டிப்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ அபவுட் சிடிசி. அதாவது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதுவும் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். இன்டர்வியூக்ஸ் போகும்போது, வாக்கின் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, ஆன் கேம்பஸாக இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸாக இருந்தாலும் சரி, ஹெச்ஆர்ஸ் மற்றவங்களும் வந்து சிடிசி அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிடிசினா என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிடிசி அப்படின்னா காஸ்ட் டு த கம்பெனின்னு அர்த்தம். அதாவது ஒரு எம்ப்ளாயியை கம்பெனியில் எம்ப்ளாய் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனிக்கு என்னென்னலாம் செலவாகுமோ அதுதான் காஸ்ட் டு த கம்பெனி, சரிங்களா? அது வந்து உங்களுக்கு கையில் கொடுக்குற சேல்ரியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்காக கம்பெனி ஆஃபர் பண்ணுற பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், சரிங்களா? அது எல்லாத்தையும் தான் ஒன்று ஒன்றா இதில் பார்க்க போகிறோம். காஸ்ட் டு த கம்பெனி அப்படின்றதுக்குள்ளே கிராஸ் பே கவர் ஆகும், அலவன்சஸ் கவர் ஆகும். அது வந்து மந்த்லி அலவன்சஸாக இருக்கலாம், இல்லை ஆனுவல் அலவன்சஸாக இருக்கலாம். எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அகெயின்ஸ்ட் இபிஎஃப் அது கவர் ஆகும், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அகெயின்ஸ்ட் இஎஸ்ஐ கவர் ஆகும். அதர் டிஃபைன்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது கம்பெனி வந்து உங்களுக்காக இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக ஆஃபர் பண்ணுற மெடிக்ளைமாக இருக்கலாம், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கலாம், வேரியபிள் காம்பனன்ஸ் ஏதாவது ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது இருக்கலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், கிராஜுவிட்டி காம்பனன்ஸு, இது எல்லாமே வந்து சிடிசி ஸ்ப்ளிட் அப்ஸில் இருக்கும். இது எல்லாத்த பற்றியும் ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். கிராஸ் பே அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற பேசிக் பேமெண்ட், டியர்னஸ் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏ அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், கன்வேயன்ஸ் அலவன்சஸ், மெடிக்கல் அலவன்சஸ் ஆர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸு. சில கம்பெனிஸ் வந்து அலவன்சஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் அலவன்சஸ், வேறு ஏதாவது ஸ்பெஷல் அண்ட் அதர் அலவன்சஸ், அப்புறம் வந்து எல்டிஏ அப்படின்ற லீவ் ட்ராவல் அலவன்சஸ், இது எல்லாமே வந்து கிராஸ் பேக்குள்ளே வரும். ஸோ இந்த கிராஸ் பேலேருந்து டிடெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இபிஎஃப். அப்புறம் இஎஸ்ஐ எலிஜிபிள் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஎஸ்ஐயும் வந்து கிராஸ்லேருந்து டிடெக்ட் ஆகும், சரிங்களா? இது இல்லாமல் அந்த கிராஸ் பேல இருந்து தான் உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும். வேரியபிள் பே, சில கம்பெனிஸ் வந்து இதை எக்ஸ்கிரேஷியான்னு கூட சொல்லுவாங்க. எக்ஸ்கிரேஷியான்னு வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு லேட்டின் வேர்ட். அதாவது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எக்ஸ்கிரேஷியான்ற காம்பனண்ட்டை கண்டிப்பாக கம்பெனிஸ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால தான் அதை வேரியபிள் பேன்னு சொல்லுவாங்க. வேரியபிள் பே அப்படின்னா பர்சன்டேஜ் பேஸில் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 50%, 70%, 30%, சில கம்பெனிஸ் 100% பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். இப்போ அந்த வருஷம் வந்து கம்பெனிக்கு வந்து நல்ல லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 200% கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிட்டையரல்ஸ் பற்றி. ரிட்டையரல்ஸ் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பற்றின காம்பனன்ட்ஸ், அதாவது இபிஎஃப், பென்ஷன் ஸ்கீம்ஸ், கிராஜுவிட்டி, சூப்பர் ஆனுவேஷன்ஸ், லீவ் என்கேன்ஸ்மெண்ட்ஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா இஎஸ்ஐ வந்து ரிட்டையரல்ஸில் கவர் ஆகாது. ஏன்னா இஎஸ்ஐன்றது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம், மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ்க்கு கவர் ஆகிற இன்சூரன்ஸஸ்ன்றதுனால ரிட்டையர்மெண்ட் அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதுன்றதுனால ரிட்டையரல்ஸில் இஎஸ்ஐ வந்து கவர் ஆகாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இதோட ஒரு எக்ஸாம்பிள். இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும் ஒரு சிடிசி அப்படின்றது விஷயத்துக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு. நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் பேசிக்கும் பி டிஏவும் சேர்ந்து 40% ஆஃப் கிராஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதாவது 15,000 ஒருத்தரோட சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக 15,000 அவன் நம்ம கைக்கு கிடைக்குதா, ஆக்சுவலாக சிடிசின்றது 15,000 நின்றுடுதா, இல்லை அதை விட அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு. ஜென்ரலாக கம்பெனிஸ் வந்து இந்த சிடிசி அப்படின்றத பற்றி தான் பேசுவாங்க. காஸ்ட் டு த கம்பெனி, அதாவது 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒருத்தரோட சிடிசி வந்து 18,867 ரூபாவாக இருக்குது. இந்த எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கிராஸ் பே, அதாவது நான் சொன்ன எல்லா அலவன்சஸையும் கால்குலேட் பண்ண கிராஸ் பே,
அதுக்கப்புறம் ரிட்டையரல்ஸ் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் வேரியபிள் பே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிற அதர் பெனிஃபிட்ஸ் விச் கம்பெனிஸ் ஆஃபரிங், மெடிக்ளைம், பர்சனல் இன்சூரன்ஸ், ரோட் சேஃப்டி, இந்த மாதிரி என்ன இன்சூரன்ஸ் காம்போனன்ட்ஸாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து காஸ்ட் டு த கம்பெனிஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. அதில் நான் பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து 40% ஆகும், ஹெச்ஆர்ஏ வந்து 50% ஆஃப் பேசிக் ஆகும் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நீங்கள் ஒரு தடவை வாக்த்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாருக்குமே ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகும், சிடிசி ஹெச்ஆர்ஸ் வந்து பேசுகிற அமௌண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது, என்னென்ன காம்போனண்ட்லாம் டிடெக்ட் ஆகுது அப்படின்றத இந்த டேபிள் வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேபிளை பொறுத்தளவு காஸ்ட் டு த கம்பெனி அதாவது சிடிசி வந்து பெர் மந்த் 18,867 ரூபாய். மாதத்தோட காம்போனண்ட் வச்சு பேசினா தான் ஈஸியாக புரியுன்றதுனால மந்த்லி காம்போனண்ட்டை வச்சு பேசுகிறேன். 18,867 ரூபாய் சிடிசி இருந்தாலும் அவரோட கிராஸ் பே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபாய் தான். அந்த 15,000 ரூபாயில் இருந்து என்னென்னலாம் டிடெக்ட் ஆகும் அப்படின்னா இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் ஆன் இபிஎஃப் வந்து டிடெக்ட் ஆகும். அதில் 1,440 ரூபாய் இஎஸ்ஐ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் அகெயின்ஸ்ட் இஎஸ்ஐ வந்து டிடெக்ட் ஆகும். அது ஒரு 1.75% ஆஃப் கிராஸ். அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் அதாவது இந்தியன் கவர்மெண்ட் லா படி இன்கம் டேக்ஸில் கவர் ஆனால் அந்த டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகும். இதெல்லாம் டிடெக்ட் ஆகி தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிறது. ஸோ இந்த ஸ்லாபை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் இல்லைன்றதுனால இபிஎஃப் இஎஸ்ஐ டிடெக்ஷன்ஸ் தவிர வேறு எந்த டிடெக்ஷன்ஸும் இருக்காது. சில கம்பெனிஸ் வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் மொத்தமாக பிடிப்பாங்க ஆஸ் பர் த டிஃபைன்டு ப்ரொசீஜர்ஸ். சில கம்பெனிஸ் வந்து அதை 6 ஸ்பிளிட் பண்ணி மந்த்லி கூட பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் டிடெக்ஷனில் வரும். ஸோ இதெல்லாம் டிடெக்ட் ஆகி ஃபைனலாக அவங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்ல வந்தது வந்து சிடிசி பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் hrtipsintamil@gmail.com மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். நான் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி.